என்ன சுட்டி குழந்தைகளா, கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம குரலால் கெட்ட கழுதை, அதை பற்றி ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு சலவை தொழிலாளி இருந்தான். அவன் ஒரு கழுதையை வளர்த்துட்டு வந்தான். அந்த கழுதை பகலெல்லாம் அவன் சலவை செய்கிற துணியெல்லாம் சுமந்துட்டு போகுமா. மேலும் அந்த சலவை தொழிலாளி சொல்கிற எல்லா வேலையையும் செய்யும். அதனால் அந்த சலவை தொழிலாளி இரவு நேரத்தில் அதை கட்டி போடுறதே கிடையாது. அதனால் அந்த கழுதை தன் இஷ்டம் போல் எங்கே வேணுனாலும் சுற்றி தெரிஞ்சிட்டு வந்துடும். ஒரு சமயம் அந்த கழுதை காட்டில் ஒரு நரியை பார்த்துச்சான். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சீக்கிரமே நல்ல நண்பர்களாயிட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ராத்திரி நேரத்தில் சாப்பாடை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு நாள் தோட்டத்தில் வெள்ளரிக்காய் விளைஞ்சிருப்பதை பார்த்தாங்க. உடனே ரெண்டு பேரும் அது உள்ளே போய் வயிறு முட்டை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. இதே மாதிரியே தொடர்ந்து வெள்ளரிக்காயை சாப்பிட்றத கழுதையும் நரியும் பழகிக்கிட்டாங்க. இதனால் கழுதையோட உடம்பு ரொம்ப பெருத்து போச்சு. ஒரு நாள் கழுதையும் நரியும் பேசிகிட்டே வரும்போது கழுதை வானத்தில் நிலா ஒளி வீசி பவனி வர்றதை பார்த்துச்சான். அதை பார்த்த உடனே கழுதைக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. உடனே கழுதை நரியை பார்த்து சொல்லிச்சான், நண்பா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காற்றும் ரொம்ப ரம்யமாக இருக்குது. இரவு பொழுதில் இந்த நிலா வெளிச்சம் எனக்கு சுகமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு பாடணும் போல் ஆசையாக இருக்குது நண்பா அப்படின்னு சொல்லிச்சான். நரி உடனே பதறி போய், நண்பா என்ன சொல்கிற நீ, அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், நீ இப்போ பாடினா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிச்சான். நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னு தெரியுமா உனக்கு? நம்ம வேறொருத்தரோட தோட்டத்தில் வெள்ளரிக்காயை திருடி தின்னுட்டுருக்கோம். இந்த நேரத்தில் நீ போய் பாட்டு பாடுற ஆட்டம் போடுறேன்னு மாட்டிக்க போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் கழுதை நரியை பார்த்து, இந்த சூழ்நிலையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் நிச்சயமாக ஒரு பாட்டு பாடத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். நரி திரும்பவும், நண்பா தயவு செய்து பாட வேணாம், உன் குரல் பாடுறதுக்கேற்ற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட கழுதைக்கு நரி மேலே ரொம்ப கோவம் வந்துருச்சான். நரியை பார்த்து, என் குரலை பார்த்து உனக்கு பொறாம, அதனால தான் நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிச்சான். அது கேட்ட நரி, ஆமாம், எனக்கு இசையை பற்றி ஒன்றும் தெரியாது, நீ பாட்டு பாடின இங்கே காவக்காரங்க வருவாங்க, வந்து உனக்கு நல்ல வெகுமதி தருவாங்க, அந்த வெகுமதியை வாங்கிட்டு வாங்கிக்கிற உனக்கு பலம் இருந்தால், உடம்பில் பலம் இருந்தா நீ பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டதும் கழுதைக்கு கோவம் வந்துருச்சு. என் குரலை பற்றி கேவலமாக பேசுறியா, இப்போ பாரு நான் பாடத்தான் போகிறேன் அப்படின்னு ரொம்ப வீராப்பாக சொல்லிச்சான். அதை கேட்ட நரி, சரி சரி, நான் தோட்டத்துக்கு வெளியே உனக்காக காத்திருக்கேன், நீ உன் இஷ்டம் போல் பாடு அப்படின்னு சொல்லிட்டு நரி வெளியில் ஓடி போயிடுச்சான். நரி போன கொஞ்ச நேரத்தில் கழுதை உற்சாகமாக தன் தலையை மேலே தூக்கி அப்படின்னு பாட தொடங்குச்சான். இதை கேட்ட காவலாளி, டேய், தோட்டத்துக்குள்ளே கழுதை பூந்துருச்சுடா, வாங்கடான்னு ஓடி வந்து அந்த கழுதையை பிடிச்சிட்டாங்க. அடி அடின்னு அடித்து துவச்சிட்டாங்க. அது கழுத்தில் ஒரு பெரிய கல்லையும் கட்டி தொங்க விட்டுட்டாங்க. அடி வாங்கி ரொம்ப சோர்ந்து கீழே விழுந்து கிடந்த கழுதை கொஞ்ச நேரம் கழித்து மயக்கம் தெளிஞ்சு மெல்ல எழுந்துருச்சு கல்லை இழுக்க முடியாமல் இழுத்துட்டு தோட்டத்துக்கு வெளியே வந்துச்சான். இதை பார்த்த கழுதை, என்ன நண்பா, நல்ல பரிசு வாங்கி கிடச்சிதா உனக்கு நீ பாட்டு பாடினதுக்கு அப்படின்னு கேட்டுச்சான். உடனே கழுதை தன் தப்பை உணர்ந்து, நண்பா நீ என்னை மன்னிச்சிரு, நீ சொன்னதை நான் கேட்கவே இல்லை, எவ்வளவு மடத்தனம் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப வேதனையாக தன்னோட வேதனையும் வலியையும் நரிக்கிட்ட பகிர்ந்துக்குச்சான். நண்பனின் சொல்லை மீறினால் ஆபத்து வரும். இப்போ புரியுதா
அப்படின்னு நரி சொல்லிச்சான். இதை கேட்ட கழுதை ரொம்ப வருத்தமாக அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சான்.